ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலின் பிளஸ்ஸி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதான ஆரோக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின பயிர் வகைகள். பொதுவாக சாதாரண பயிர் வகைகளை விட முளைக்கட்டின பயிரில் அதிகப்படியான சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்கிறத ஃபுல்லும் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி, நம்ம ஏற்கனவே முளைக்கட்டின பயிரை யார் யாரெல்லாம் எந்தெந்த அளவுகளில் என்னென்ன நேரங்களில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஐகார்ட்லையும் அதுக்கப்புறமா கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். முளைக்கட்டின பயிர் வகையில் விட்டமின் ஏ, சி, பி, கே, புரோட்டீன்கள், நியாசின், தயாமின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஒமேகா, அமிலம், இரும்புச்சத்து, ஜிங்க் சத்து, இது எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. இது முதலாவது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த முளைக்கட்டின பயிர் வகைகளை சாப்பிட்டு வர்றதுனால உடல் எடை குறையும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகரிக்க செய்கிறது. இதில் விட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால இது கண்களுக்கு குளிர்ச்சியும் மேலும் பார்வை திறனை அதிகப்படுத்தக்கூடியதான திறனும் இந்த முளைக்கட்டின பயிர் வகைகளுக்கு இருக்குது. மூணாவதாக ஒமேகா அமிலம் இதில் இருக்கிறதுனால இது முடிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. முடிக்கு நல்ல ஆரோக்கியத்தை, அதாவது நம்ம மயிர்கால்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து முடி வளர்ச்சியை இது அதிகப்படுத்துகிறது. நான்காவது, இதில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால ஹார்மோன் வந்து சீராக சுரக்க இது உதவி செய்கிறது. புற்றுநோய்க்கு எதிராக இது ஆற்றலை ஏற்படுத்துகிறது. மேலும் பெண்கள் சிறு வயதில் பூப்பெய்தறதை வந்து இது வந்து தடுக்கிறது. இதில் இருக்கிறதான டிஎன்ஏ மாற்றத்தை வந்து இது கட்டுப்படுத்துகிறது. அடுத்தபடியாக விட்டமின் பி சத்து இதில் இருக்கிறதுனால இது மென்மையான சருமத்தை தருகிறது. தோல் புற்றுநோய் ஏற்படாமல் இது தடை செய்கிறது. மேலும் இவற்றில் இருக்கும் சிலிக்கா நியூட்ரியன்கள் வந்து சரும செல் இழப்பை தடுத்து செல் மறுசீரமைப்புக்கு இது உதவி செய்கிறது. மேலும் பொட்டாசியம் வந்து இரத்த ஓட்டம் சீராக செயல்பட, உடலில் வந்து இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இரத்த விருத்திக்கும் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், இரத்த குழாய் அடைப்பு, அனிமியா என்கிறதான இரத்த சோகை நோய் இது ஏற்படாமல் இது பாதுகாக்கிறது. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த முளைக்கட்டின பயிரை வந்து இனிமேல் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த முளைக்கட்டின பயிரை அதிக அளவு நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. எடுத்துக்கிட்டோன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் செரிமான பிரச்சனை சிலருக்கு இருக்கும், அப்படிப்பட்டவங்க குறைந்த அளவு எடுத்துக்கோங்க. மேலும் பெண்கள் வந்து குறிப்பாக பெண்கள் முடி வளர்ச்சியும் அதுவே சருமத்தையும் பேணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த முளைக்கட்டின பயிரை சாப்பிடுவாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.